படம் பரவாயில்ல, எடுத்துருப்பாத்த அளவுக்கு ஒண்ணு இல்லை. எல்லாமே ஹாலிவுட்ல இருக்க மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு சொதப்பி வச்சிருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப முடியல, அதான் பாதிலே வந்துட்டேன் நான். கிளைமேக்ஸ் கூட பார்க்கல. அதுவும் கோர் வந்து என்ன கோர் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. அதுக்காக இவ்வளவு பில்டப் பண்ணது வந்து எதுக்குன்னு தெரியல எனக்கு. நல்லா ஜி, இப்பதான் ஜி சொன்னேன், வேஸ்ட், 100% வேஸ்ட்டு படம். சிஜி நல்லா இல்லை, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்றாங்க, ஆனால் எதுவுமே இல்லை படத்தில். கதை இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு இதை வச்சு படம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சுத்தமாக வேஸ்ட்டு, பார்க்கறது வேஸ்ட் தான், படம் வேஸ்ட்டு. அருமையாக இருக்கும் சார், பார்க்கலாம். வாயை கலராதீங்கண்ணா, படம் ஃபஸ்ட்டு வேற லெவலில் இருக்கா. ஃபஸ்ட் ஷோண்ணா, நான் என்னென்ன பண்ணுறேன்? நல்லா இருக்குண்ணா கூட்டம், சம கூட்டண்ணா கூட்டம். வாயில் ஏற போகிறான் பாரு அஜித். இந்த படத்துல 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு இருக்கா? இந்த படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? சதீஷோட காமெடில ஒர்க் அவுட் இருக்கு. இந்த படத்துல வந்து இதை புதுசா தான் சொல்லியிருக்காங்களா இல்ல பழைய இது? ஒரு தாட்டி பாக்கலாம். நடிச்சிருக்கேன். நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. மேயாதாமான்க்கு அப்புறம் இந்த படம் நல்லா வந்திருக்கு. புது கான்செப்ட்லாம் இல்லை, அந்த கவுண்டமணி காமெடியில் வரது தான் நல்லா கொண்டு போயிருக்காங்க. அதை ரொம்ப போர் அடி. நல்லா இருக்கு. ஒரே கான்செப்ட் 2-3 தடவை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பரவாயில்ல, காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்கனால நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஒரு டைம் கில் பண்ணுறதுக்காக நல்லா பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியோடு வந்தால் ஜஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா தான் இருக்கு. வைபவ் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? கங்க்ராட்ஸ் டேரக்டர் அஸ் வெல் அஸ் மியூசிக் டேரக்டர் அஸ் வெல் த ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ.